ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஒக்கோட்ரோ நாமா. இது ஒரு பங்களாதேஷி மூவி, என்னோட ஃபஸ்ட்டு பங்களாதேஷி மூவி தான். அங்கே உள்ள கல்ச்சர் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா மூவி தான் எடுத்தேன். இதோட கதை என்னென்னா, பங்களாதேஷ்லேருந்து நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து இல்லீகலாகவும் ஃபேக் பாஸ்போர்ட் வச்சுட்டு தான் போய் வேலை பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ், இந்த ப்ரொடக்ஷன் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதில் இன்னொரு சுகமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபாரின்ல இப்போ ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் வச்சுட்டு இறந்துட்டாங்கன்னா, அந்த ஃபேக் பாஸ்போர்ட் யாரோட பேரை காட்டுதோ, யாரோட ஊரை காட்டுதோ, அந்த இடத்துக்கு தான் அந்த பணத்தவே அனுப்பி வைப்பாங்க. இந்த வகையில் அசின் சொல்லிட்டு பங்களாதேஷில் ஒரு முஸ்லீம் ஆள் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து வகாப்புன்னு சொல்லிட்டு தன்னோட பேரை ஃபேக் ஐடியில் வச்சு மாற்றிட்டு துபாயில் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துடுறான். அவனை எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு வர்றப்போ வகாப் இறந்துட்டாங்கிற ஒரு பேரில் தான் எல்லாருக்குமே பரப்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியூஸ் தெரிய வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவமும் ஆகுது. இதுதான் இந்த படத்தோட கதையுமே. சரி ஓகே, வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு தாத்தா வந்துட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து அவங்களோட பேரப்புள்ள வந்துட்டு இருக்காங்க. அவன் ரோட்டில் பார்க்குறான் ஒரு பறவை ஒன்று இறந்து கிடக்கு. அந்த தாத்தா சொல்கிறாங்க அவங்க பேர் வந்து கிஃபாயத்து. கிஃபாயத் சொல்கிறாங்க அது இறந்துடுச்சு, அதுக்கு இப்போ திருப்பி உயிர் பழக்க வைக்க முடியாது, அதை விட்டுட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும் பரவாயில்ல, நான் எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரான். அதுக்கு கிஃபாயத் சொல்கிறாங்க அது ஒரு உயிர் போயிடுச்சு, அதை புதைச்சா தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனும் உயிர் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. அதுக்கு கிஃபாயத் சொல்றாங்க உயிர் போயிடுச்சுன்னா இந்த உலகத்துல அது வாழ்றதுக்கான தகுதி முடிஞ்சிருச்சு, அது இறக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் முடிவு பண்ணியிருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பறவை புதைக்கவும் செய்யறாங்க. கட் பண்ணா ஒரு வீட்டில் காட்டுறாங்க, ஒரு அம்மா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளாரேந்து இன்னொரு ஒரு லேடி வந்துட்டு, நான் சமைச்சிட்டேன், நீ சாப்பாட்டை மட்டும் கீழே இறக்கி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வரா, அவ பேர் பியூட்டி. அசின் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையாங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு அந்த லேடி கேட்குற, நீ எதுக்கு என்னோட புருஷனை பற்றி கேட்குற, அவர் போய் வெறும் 6 மாதம் தான் ஆகுது, நீ ஒரு 5-6 தடவை வந்து கேட்டிருப்பேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பியூட்டியும் அசின் ஃபாரின்ல நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, ஸோ உங்களை அங்கே சீக்கிரம் கூட்டு போயிடுவாங்க, நீங்கள் சந்தோஷமா இருக்கங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்குள்ளே கிஃபாயத்து வந்துடுறாங்க, என்னோட பையனை பற்றி நீ எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க, எதுக்கு நீங்கள் வர முதல்ல, நான் உன்னை வரக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு பியூட்டி, இல்லை இல்லை நான் சும்மா கேட்கணும்னு தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அசினோட ஒய்ஃபும் கேட்குறா, அவங்க ஃபோன் எடுத்தாங்களா, பேசினாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அசினோட பையன் சொல்கிறான், நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் ஃபோனே எடுக்கலைங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் போட்டில் காட்டினா பியூட்டி அப்படியே கொஞ்சம் போல சோகமாயிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஊரை சுற்றி ஃபுல்லாகவே கடலாக தான் இருக்குது, எங்கேருந்தாவது வரணும்னா போட் எடுத்துக்கிட்டு தான் வரணும். அப்புறம் சிட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க, ஹெட் ஆஃபீஸர் கிட்டோஸ் வராங்க. வெளில இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை சொல்கிறாங்க, டியூட்டி ஆஃபீஸர் வர சொல்லு சீக்கிரம்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, டியூட்டி ஆஃபீஸர் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. என்ன அப்படி சொல்கிறீங்க, டியூட்டி டைமில் அவர் இங்கே இல்லாமல் எங்கே போயிருக்காருன்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணா அந்த டியூட்டி ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி வீட்டில் தான் இருக்கான், அவன் பேர் ஃபகாத்து. பியூட்டி கேட்குறா, என்னோட போலீஸ் கிளியரன்ஸ் எப்போ கரெக்டாக ஆகும், எப்போ என்கிட்ட கொடுப்பீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஃபகத்தும் சொல்கிறான், எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், பெரிய ஆஃபீஸர் சைன் போட்டால் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு பியூட்டி, எனக்கு துபாய் போகிற நினப்பாக தான் இருக்குது, அங்கே தான் போகணும், அங்கே தான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அங்கே தான் என்னோட ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்கிறான். ஃபகத் சொல்கிறான், உனக்கு எதுக்கு துபாய் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இங்கேயே ஒரு நல்ல லைஃப் ஏற்படுத்தலை, இங்கேயே நீ மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேட்குறான். பியூட்டி கேட்குறா, நீ என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா, பியூட்டியெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அனுபவிக்க மட்டும் தான் வருவாங்கன்னு சொல்கிறா. அந்த டைமில் வெளில பார்த்தீங்கன்னா யாரும் கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு போயிட்டு பியூட்டி பார்த்தா ரம்ஜான் பாயின்னு சொல்லிட்டு வரா. அவர் இங்கே உன பார்த்தா பெரிய பிரச்சனையாடுன்னு சொல்கிறா. அதுக்கு ஃபகத்தும், ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் டக்குன்னு போயிட்டு கதவை திறக்கிறா, வாங்க வாங்க பாயங்கிற மாதிரி சொல்கிறா. இவன் பார்த்தீங்கன்னா கீழே கட்டில் கடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான். ரம்ஜான் சொல்கிறான், இந்த பணத்தை போய் உன் பொடியில் வச்சுக்கோ, ஒரு கடைக்கு ஒன்று கொடுக்கணும், நீ இப்போ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்கிறான். பியூட்டியும் பொடியில் பணத்தை வச்சுட்டே கேட்குறா, என்னோட விசா எப்போ கிளியர் ஆகும், நான் சீக்கிரம் துபாய் போகணும்னு சொல்கிறா. அதுக்கு ராம்ஜன் சொல்கிறான், போலீஸ் கிளியரன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, விசா கிடச்சிடும்னு சொல்கிறான். அதுக்கு பியூட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறான். அப்புறம் நேற்று நான் சோலியார் போயிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்கிறா. சோலியார் பார்த்தீங்கன்னா அந்த அசினோட கிராமம் இதுதான். அதுக்கு ராம்ஜன், நீ எதுக்கு அங்கே போனேன், நான் வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன்ல போகாத போகாதுன்னு சொல்லிட்டு, எதுக்கு போனேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு பியூட்டி, ஏதாவது நியூஸ் தெரிய வருமானு சொல்லிட்டு கேட்க தான் போனேன்னு சொல்கிறா. ராம்ஜன் சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டான், அவனோட ஒய்ஃபுங்கிற மாதிரி தான் இப்போ நீ துபாய் போகிற, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் பியூட்டியும் சொல்கிறான், இருங்க நான் சமைக்கிறேன், சாப்பிட்டு போகலாங்கிற மாதிரி சொல்கிறான். டக்குன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபகாத்தும் தும்மிடுறான், யாரானின்னு சொல்லிட்டு அப்படி கீழேருந்து எழுப்பிடுறான். ஃபகாத்தும், இல்லை இல்லை நான் இவங்களோட கசின் தாங்கிற மாதிரி சொல்கிறான். கசினா, எனக்கு தெரியாமல் என்னடா கசின் சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஃபகாத்தும், இல்லை இல்லை கசின் தான், உண்மையில கசின் தாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் டக்குன் வெளில ஓடி போயிடுறான். ராம்ஜனும் அந்த திருப்பூரா அப்படி துரத்திக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கான். ஃபகாத் போலீஸ் இல்லை, தப்பிச்சிடுறான். கட் பண்ணா ஃபகத் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். கிட்டோஸ் அவனை திட்டுறான், எதுக்குடா நீ டியூட்டியில் இருக்க, உன்னை டியூட்டி ஆஃபீஸர் தானே போட்டு வச்சிருக்காங்க, எங்கே போனேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஃபகத்தும், எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கிட்டோஸும், சரி ஓகே, நீயும் இன்னொரு 2 போலீஸ் ஆஃபீஸரும் போயிட்டு சோலியோர் கிராமத்துக்கு போயிட்டு அங்கே வகாப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இறந்துட்டான்னு போயிட்டு அவங்க வீட்டுக்கு சொல்லிடுங்கன்னு சொல்கிறான்.
அதுக்கு ஃபகத்தும் சார் நாங்கள் காலையில் போகிறோம், இது மழை டைமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அது கிட்டோஸ் நான் சொல்கிறது உனக்கு புரியலையாயா? செக்யூரிட்டியாக எனக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணியிருக்காரு, துபாயில் ஒரு ஆள் இறந்துட்டாரான், ஸோ அவங்க வீட்டில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், ஒழுங்காக சீக்கிரம் போகணுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் ஏதாவது தப்பாச்சுன்னா மலை கிராமத்துக்கு நம்மளை வந்து போஸ்டிங் போட்டு விட்ருவாங்க, ரொம்ப பிரச்சனை ஆகிடும். சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வராங்க. போட்டில் வர்றப்பே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் கதறாங்க, சார் மழை ரொம்ப அதிகமாக வருது சார், ரொம்ப இருட்டாக இருக்குது, எதுக்கு என்ன இருக்குன்னே தெரிலன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராங்க. அதுக்கு கிட்டோஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்காக இப்போ போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஊருக்குமே போயிடுறாங்க. சாலிவர் அந்த ஊரோட நாட்டாம இல்லை லீடர் யார் வேணாலும் சொல்லலாம், அந்த குரூப் போயிட்டு அப்படியே அவங்க வீட்டை தட்டுறாங்க. அங்கேருந்து அந்த ஊரோட லீடர் வராங்க, இந்தமாரி வகாப்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இறந்துருக்காப்புல, அவர் வந்து அப்துல்லோட பையன், அஜ்மானில் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. எந்த வீடுன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவருமே இதோ ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சட்டையை போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் போயிட்டு அந்த வீட்டில் சொல்கிறாங்க, எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வகாப்பட அப்பா அப்துலுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே ஆடி போயிடுறாங்க. கிட்டோ சொல்கிறான் மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்துல் சொல்கிறாங்க, சார் நேத்தி தான் சார் அவன்கிட்ட பேசியிருந்தேன், அவன் ரொம்பவே நல்லா இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டோஸ்க்கும் ஒன்றும் புரியல, உங்கள் பையன் அஜ்மானில் தானே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அப்துல் சொல்கிறாங்க, என் பையன் அஜ்மானில் தான் இருந்தான், ஆனால் இப்போ ரோமுக்கு மாறிட்டான், அவனுக்கு அங்கே தான் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கேருந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் மார்னிங் தான் அவன் ஃபோனை ரீச் பண்ண முடிஞ்சுது. அப்துலும் நல்லா விசாரிக்கிற பேரில் எதோ சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து கிட்டோஸும் சொல்கிறாங்க, மேட்ருக்கு வாங்க சார், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பியும் அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிட்டோஸும் கொஞ்சம் போல கோவப்பட்டு, நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் போடுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. தம்பி இந்தமாரி நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் அஜ்மானில் இருந்தப்போ உங்களோட பாஸ்போர்ட்டை யார்கிட்ட கொடுத்தீங்க? அந்த பாஸ்போர்ட்டை வச்சு தான் இப்போ ஒரு டெட் பாடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பாஸ்போர்ட்டை யார்கிட்ட கொடுத்தீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வகாப்பும் சொல்கிறேன், சார் நான் ராம்ஜன் சொல்லிட்டு ஒருத்தரால் தான் அங்கே போயிருந்தேன் ஃபாரினு, இப்போ ரோமில் இருக்கேன், என்னோட பழைய பாஸ்போர்ட்டை ராம்ஜனில் தான் கொடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ கிட்டோஸும் அந்த ஊர் லீடரை கூப்பிட்டு, ராம்ஜன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே உள்ள நிறைய பேரை வந்து பாஸ்போர்ட் அடிச்சு வெளில அனுப்பிடுறது அவர் தான் சார், அவரோட வீடு பக்கத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். டக்குன் கிட்டோஸும் ஃபகாத்துட்ட சொல்கிறான், நீ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அவனை போய் கூட்டுவான்னு சொல்கிறான். இங்கேருந்து அவனை போய் கூப்பிட்டா அவனும் என்ன சாருங்கிற மாதிரி கேட்டு, சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அவன் டக்குன்னு மறந்துருப்பான் போல, ஃபகாத்துக்கு ஆனால் ஞாபகம் இருக்குது. டக்குன்னு அவனை திட்டி, நீ வந்து வந்து ஏறு வாங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டு வரான். ராம்ஜனும் இங்கே கிட்டோஸ் முன்னாடி வந்து நிற்கிறான். கிட்டோஸ் கிட்ட சொல்கிறான், சார் நான் ரொம்ப நல்லவன் சார், பல பேரை நான் இங்கேருந்து ஃபாரின்க்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு நியாயமான ஒரு ஆள் சாருங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பக்கத்தும், நீ நியாயமானால உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் ஜட்டியோட நீங்கள் வச்சா எல்லாம் தெரிஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ராம்ஜன் சார், இல்லை இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கிட்டோஸும், வகாப்போட பாஸ்போர்ட்டை யாரோட ஃபோட்டோவை பார்த்து நீ அஜ்மானுக்கு அனுப்புறேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ராம்ஜன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அஜின் சார் அஜினு தான் சார் நான் ஃபாரினுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் பக்கத்தும், இருங்க சார் நான் போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் கூட்டு வரேன்னு சொல்கிறான். அதுக்கு கிட்டோஸும், ஒரு கெட்ட செய்தி போகுதுன்னா நம்ம எல்லாருமே போய் சொல்லலாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கிஃபாயித்து அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட மருமவை எல்லாருமே இருக்காங்க. எல்லா டீட்டெயிலுமே கேட்டுட்டு தான் சொல்கிறாங்க, இந்தமாரி மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஸோ அதில் உங்கள் பையன் அஜின் இறந்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அஜினோட அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அஜினோட ஒய்ஃப்க்கு அதை கேட்டோன்னே அதிர்ச்சி ஆகிடுது, அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. கிட்டோஸும் சொல்கிறான், டெட் பாடி வந்து டெக்கா ஏர்போர்ட் வந்துடும், அங்கேருந்து நீங்கள் கஸ்டம்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஃபகாத்தா காட்டினா பியூட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான், இந்தமாரி இந்த ராம்ஜன் ரொம்ப கேட்டுக்கிட்ட பயலாக இருப்பான் போல, பெரிய தப்புலாம் பண்ணியிருக்கான் போலங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பியூட்டி என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறா. டக்குன்னு இங்கே கிடோஸ் கூப்பிடுறான், சரி கட் பண்ணு நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சிடறான். கிடோஸும் அந்த ஊர் தலைவர்கிட்ட பேசுகிறாங்க, இந்தமாரி எங்களோட டியூட்டியை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம், உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நாங்கள் சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஏர்போர்ட் போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் தலைவரும், சார் அதுக்கெலாம் ரொம்ப அதிகமாக காசாகும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். அது கிட்டோஸும், நான் என்னையா பண்ண முடியும், நீங்கள் உங்கள் ஆளுங்க கூடலாம் பேசி கலந்து கரெக்டாக போய் கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஊர் தலைவரும் குரூப்டை வந்து பேசுகிறாங்க, சரி ஓகே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கிஃபாயத்து, என்னோடய வீட்டை நான் அடமான வைக்கிறேன், மிச்சம் காசை நான் அதில் செட்டில் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கிட்டோஸ் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு யார் போய் கூட்டு வர போகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஊர் தலைவரும், கிஃபாயத்து ராம்ஜன் அசினோட கசின் இவங்க எல்லாருமே போகிறாங்கன்னு சொல்கிறான். பணத்துக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஊர் தலைவரும், சார் கிஃபாயத் அவரோட வீட்டை அடமான வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க, நாங்களுமே காசு போடுறோம், ராம்ஜனுமே நிறைய செலவு பண்ண போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் ஃபகத் சொல்கிறான், நாங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு தான் வந்தோம், எங்களுக்கு போட்லாம் இல்லை, ஸோ அதுக்கான காசை கொடுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ராம்ஜனும் தன்னோட காசை எடுத்து கொடுக்குறான். அப்புறம் கிட்டோஸ் சொல்கிறான், நிறைய எங்கள் பிரச்சனை இருக்குது போல், ஸோ எல்லாத்தையுமே பார்த்து தான் முடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன மேட்டர்னா, ஃபேக் பாஸ்போர்ட் அடிச்சு தானே அசினை ஃபாரின் அனுப்பி வச்சான், ஸோ அது குற்றந்தானங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ராம்ஜனும் திருப்பி அவனோட பையில் உள்ள எல்லா காசையும் கொடுத்துட்டு, சார் இதுதான் சார் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஊர் தலைவரும், சார் இங்கேயே சாப்பிட்டு போகலாங்கிற மாதிரி சொல்கிறான். கட் பண்ணால் எல்லாருமே கறியை வச்சுட்டு வெட்டு வெட்டு வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கிட்டோஸ் பக்கத்து எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே போட்லேயே வராங்க.
கூட வந்து அவங்க மூணு பேருமே கூட்டு வராங்க. கிடோஸ் கேட்கறான், எப்படி கூட்டு வர போறீங்க, எப்போ போறீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ராம்சன் சொல்றான், சிட்டில நைட்டு தங்கிடுவோம் சார், காலையில ஒரு ட்ரக் எடுத்துட்டு போயிட்டு மதியத்துக்குள்ள டெட் பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு கொண்டு வந்துடும் சொல்றான். கட் பண்ணா அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடுறாங்க. ராம்சன் சொல்றான், அவரு ஒண்ணுமே குடிக்கல, ஒண்ணுமே சாப்பிடல, அவருக்கு தண்ணி குடித்து குடிக்க வேணுங்கிற மாதிரி சொல்றான். அந்த கசினும், அவன் பேர் ரகுமானு, தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு சொல்றான். அது கிஃபா எடுத்து அவனையும் பாக்குறாங்க, எப்படி என்னால் குடிக்க முடியுங்கிற மாதிரி கேட்ட மாதிரி இருந்தது. கட் பண்ணா ஃபகத் வந்து பியூட்டியை பார்க்க வந்திருக்கான். அந்த ராம்சன் ஒரு கெட்ட ஆளு, நீ ஃபாரின்லாம் போவானாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பியூட்டியும், ஃபாரின் போவாம இங்க என்ன வேலை பாக்குறது, இங்க என்ன தப்பா தான் பாத்துருக்காங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஃபகத்து, நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வேணும்னு சொல்றான். அதுக்கு பியூட்டி, நான் வேணுமா, அப்ப நீ எனக்கு இந்த போலீஸ் கிளியரன்ஸை கரெக்டா முடிச்சு கொடுன்னு சொல்றான். அடுத்து ராம்சனை காட்டுறாங்க, குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பாட்டில் முடிஞ்சிருச்சு, டக்குன்னு ஏதோ ஒன்று யோசிக்கிறான். ஆ, ஒரு பாட்டிலோட போதுங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு வந்துடுறான். எங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான். கிடோஸ் கிட்ட கேட்கறான், சார் வகாப்புங்கிற பேர்ல வந்திருக்கு, பட் ஆனா வரப்போற பாடி அஜினோடது, நாங்க போய் ஏதாவது கேட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கறான். அது கிடோஸ், நானும் முதல்ல உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தையா, வரப்போற பாடி அஜினோட தான், பட் ஆனா நீங்க வகாப்புன்னு தான் போய் சொல்லணும், கிஃபாயத்தை வந்து நீங்க அப்துல்னு சொல்லிட்டு சொல்லணும், அப்பதான் இறந்து போனது வந்து வகாப்புன்னு சொல்லிட்டு நம்புவாங்கன்னு சொல்றான். இங்க வீட்டுக்கு வந்து கிஃபாயத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்றான். கிஃபாயத் ஃபுல்லாவே அமைதியா தான் இருக்கான், அவன் எதுவுமே பேச மாட்டான். ராம்சன் சொல்றான், ஒரு ரிகர்சல் பண்ணலாம், நான் தான் இப்ப கஸ்டம்ஸ் ஆபீசர், செத்தது யாருங்கிற மாதிரி கேக்குறான். கிஃபாயத்து இறந்து போனது என்னோட பையன் அசின்னு சொல்றான். யோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, கஸ்டம்ஸ் ஆபீசர்ட வகாப்புன்னு சொன்னாதான் கொடுப்பாங்க, அசின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு தெளிவா சொல்றான். கிஃபாயத் திருப்பி அதே தான் சொல்றாரு, சரி உங்க பேர் என்னன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவர் கிஃபாயத் தாங்கிற மாதிரி சொல்றாரு, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, உன் பேர் கிஃபாயத் கிடையாது, அப்துல்னு சொல்றான். அதை புரிஞ்சுக்காம திருப்பி திருப்பி கிஃபாயத் அதே தான் சொல்லிட்டு இருக்காரா, டக்குன்னு கோவப்பட்டு கைத்த பிடிச்சிடறான். ரகுமான சார், சார் அவர் ரொம்பவே பாவம் சார், அவர் பிள்ளை இழந்துட்டாரு, பிளீஸ் விடுங்கிற மாதிரி சொல்லி நவுத்தி விட்டுறான். அப்புறம் ராம்சன் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டு, எனக்கு புரியுது, இல்லீகலா தான் அவன் போயிருக்கான், நமக்கு வேற வழி இல்லை, இல்லீகலா தான் அவனை கூட்டு வந்தானுங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ஒரு 4-5 மணி இருக்கும் போல இருட்டான டைம்லயே ட்ரக் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு கடையில் நிறுத்தி சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க, ஏதோ பரோட்டா மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டிரைவரு, ராம்சன், ரகுமான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. கிஃபாயத் வரல, அப்படியே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரகுமான் வந்து ஒரு பரோட்டா மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கிறான். கிஃபாயத்துட்ட போய் காட்டுறான், அவரு நேத்துலேருந்து சாப்பிடவே இல்லையா, ஸோ டக்குன்னு சாப்பிட்டுறாங்க. அப்புறம் போகிற வழியெல்லாம் தெரியாமல் சாப்பிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடறாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா டெக்கா ஏர்போர்ட்லேயுமே இருக்காங்க. ராம்சன் போயிட்டு உள்ளார பேசிட்டு வந்துடுறான். கிஃபாயத்துட்ட வந்து சொல்கிறான், நான் உள்ளார போய் பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறான். அப்புறம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் வராங்க, வகாப்போட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ராம்சனும் சொல்கிறான், இதுதான் அப்துல், வகாப்போட அப்பான்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் உள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே காஃபின் இருக்கு. கிஃபாயத் போனவர், அஜின் என்னோட பையன் பையங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி தட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் என்னையான்னு சொல்லி கேட்குறாங்க. ராம்சனும் சொல்கிறான், சார் நிக் நேம் சார்னு சொல்லிட்டு. டக்கன் கிஃபாயத், உன்னோட உண்மையான பேரும் இல்லை, உன்னோட ஊருமே இல்லை, உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியே இல்லாமல் உன்னை கூப்பிட்டு வந்திருக்காங்களேடான்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்றாரு. இவர் இங்கேருந்து அந்த டெட் பாடி எடுத்துட்டு போகலாங்கிற முடியல வந்திருக்காரா, இல்லை கஸ்டம்ஸ்டே அப்படியே விட்டுட்டு போயிடலாங்கிற மாதிரி முடியல வந்திருக்காரா தெரில. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், என்னையா இது, அசின் அசின்னு சொல்றாரு, தன்னோட பேரை மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாருன்னு சொல்றான். அது கிராமத்துனும், சார் வீட்டில் எல்லாரும் போட்டு அழுதுட்டு இருக்காங்க சார், சீக்கிரம் கொண்டு போகணும் சார்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட பேக்கெட்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்குறான். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஒன்றும் சொல்லாமல் வாங்கிக்கிறாங்க. கட் பண்ண ராம்சன் கிஃபாயத் எடுத்துட்டான், யோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இத்தனை வாட்டி நான் சொல்லி தானே கூட்டு வந்திருக்கேன், நல்ல வேலை அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் காசை பார்த்தோன்னு விட்டுட்டான், இல்லைனா என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி திட்டான். அப்புறம் சோழிவாருக்கும் கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் குரான் படிக்கிறாங்க. அப்புறம் இந்த புதைக்கிறதுக்காக அந்த குழி எல்லாமே நோண்டிட்டு இருக்காங்க. ராம்சனா அந்த ஊர் மக்கிட்ட எப்படிலாம் கூட்டு வந்தோம், என்ன பிரச்சனை எல்லாம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்றான். அந்த டைம்ல பின்னாடி பியூட்டி வந்திருக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். உனக்கு பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, இங்க ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு, நான் அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறேங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பியூட்டி, ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறா. ராம்சன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்க வந்து முதல்ல போங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். அப்புறம் கிஃபாயத்துட்ட ஒருத்த ஓடி வந்து சொல்கிறான், சார் இந்த மாரி டெட் பாடியில் எந்த ஒரு காயமுமே இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அது முஸ்லீம் மாதிரியும் தெரிலன்னு சொல்கிறான். கிஃபாயத்துக்கு ஒன்றும் புரியல, என்னையா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ராம்சனும் வந்துடுறான். ராம்சன்ட்டையும் திருப்பி அந்த ஆள் அதே தான் சொல்கிறான், போயிட்டு அங்கே டெட் பாடியை பார்த்தா அது அசினோட பாடியே இல்லை, அது ஃபுல்லாக கருப்பாக இருக்குங்கிற மாரி ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், இது சவுத் இந்தியா தான், கேரளா தான்னு சொல்கிறான். இன்னொரு ஆள், இது முஸ்லீமே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அது அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துது. இது அவங்க பையன் இல்லைன்னா அப்புறம் அவங்க பையன் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில. அசினோட அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க, நீ வரப்ப நகையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன, அதெல்லாமே எனக்கு வேணாம், நீ மட்டும் வந்தா போதும்னு சொல்கிறாங்க. இங்கே கிஃபாயத்து, இந்த பணம் உன்னோடது இல்லைன்னா அப்போ யார் அங்கே இருக்கா, இல்லை நீ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் ஊர் தலைவரும் வந்து ராம்சன்ட்டை கேட்குறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு.
ராம்ஜன் சொல்றான் போலீஸ் ஸ்டேஷன் போலாம், பாடியில இருந்த எல்லா கெமிக்கல்ஸையும் வேற கழுவியாச்சு, ஸோ சீக்கிரம் கெட்டு போயிடும் சொல்றான். கட் பண்ணா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றாங்க. கிடோஸ் அப்பதான் வரான், பிரச்சனையே சொல்றாங்க. கிடோஸ் சொல்றான், இதுக்கு நான் என்னையா பண்றது, நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் வச்சு நடத்துறேன், நான் ஒன்னும் கவர்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் வந்து சொன்னேன், ஏன்ட்ட கேட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்றான். அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாங்க, சார் எங்களுக்குமே ஒன்றும் புரியல, நீங்க டெக்கா ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கன்னு சொல்றான். கிடோஸும் போயிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, பட் ஆனால் ஃபோனை யாருமே எடுக்கல, ஃபோனை எடுக்கலன்னு சொல்லிடுறான். நீங்கள் இங்கேருந்து எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் டெக்காவுக்கு டெட் பாடி எடுத்துகிட்டு போங்க, அங்கே போயிட்டு ஏதாவது ரீச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஊர் தலைவரும், திருப்பி இங்கேருந்து டெட் பாடியை கூப்பிட்டு போகிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை சார், பணம் அதிகமாக தேவைப்படும்னு சொல்கிறான். அதுக்கு கிடோஸும் கொஞ்சம் மன இறங்கி, தன்னோட பேக்கெட்லேருந்து ஒரு 3000 ரூபா தான் இருக்குது வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். மிச்சத்தை ராம்ஜன் ஏற்பாடு பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லிடுறான். ராம்ஜனும், சார் நான் எப்படி சார் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் கேட்குறான். கிடோஸ் கொஞ்சம் அதட்டி சொன்னதுக்கப்புறம், சரி சார் நான் மணி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறான். கட் பண்ண பியூட்டியோட வீட்டில் ஃபர்காத் இருக்கான். இந்தமாரி போலீஸ் கிளியரன்ஸ்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு, இந்த லெட்டருங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபகத்தும் பியூட்டியோட பக்கத்தில் உட்காந்துட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிட்றான். இந்தமாரி உனக்கு போலீஸ் கிளியரன்ஸ்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னு எனக்கு கிடைப்பன்னு சொன்னீங்களேன் சொல்லி கேட்குறான். அப்புறம் கட் பண்ணால் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க போல. பியூட்டி டக்குன்னு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுடுறான். ஏன்னா சார் இதுனா அங்கே இல்லை, இங்கேருந்து அங்கே போக முடியாது, சரி இவனே மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்திருப்பா போல. ஃபகத்தும் ஏன் கிழிச்சு போட்ட என்ன சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு பியூட்டியும் சொல்கிறா, நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இங்கேயே சந்தோஷமா இருக்கப்பான்னு சொல்றா. ஃபகத்தும் ஜஸ்ட்டு அவள் கூட இருக்கணுங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பான். அவள் மேரேஜ் பண்ணிக்கணுன்னொன்ன டக்குன்னு வீட்டில் கேட்கணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். பியூட்டியும் டக்குன்னு வெறுத்து போயிட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காத, நான் பிறந்த மறுநாள் என்னோட அப்பா இறந்துட்டாங்க, அப்புறம் எனக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க, ஒரு வருஷம் கழிச்சு ஹஸ்பண்டு இறந்துட்டான், இப்போ இந்த அசீர் என்னோட ஹஸ்பண்டும் சும்மா நடிப்புக்காக தான் போட்டாங்க, பட் ஆனால் அவனே இப்போ இறந்த மாரி ஆயிடுச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்ட பிரச்சனை தாங்கிற மாதிரி சொல்லிட்டு சோகமாக சொல்லிடுறான். அப்புறம் வெளில பார்த்தீங்கன்னா ராம்ஜன் கதவு தட்டுறான். ஃபர்காத் உள்ளேருந்து வெளில வரதை பார்த்துட்டு, நீ என்ன இங்கேயே தங்கிட்டியாடான்னு சொல்கிறான். ஃபகத் என்ன பிரச்சனை எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்குறான். ராம்ஜன், நான் பியூட்டிகிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்தா அதை கேட்க தான் வந்தேன்னு சொல்கிறான். டக்குன் பியூட்டியும் வந்து பணத்தை கொடுத்துட்றா, அவனுமே எண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் ஃபகத்துக்கு ஃபோன் வருது, கிடோஸ் தான் போல, நீயும் டெக்காவுக்கு அவங்க கூட போயிட்டு வாங்குற மாதிரி சொல்கிறான். நான் எதுக்கு சார், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். கிடோஸ் அதை ஆர்டராக போட்டுடுறாரு, நீ டெக்கா போய் தான் அவனு சொல்லிட்டு. அப்புறம் கட் பண்ணால் ராம்ஜன், ஃபகாத்து, அஜீனோட அப்பா கிஃபாயத்து, அப்புறம் ரஹ்மான் இவ எல்லாருமே போகிறாங்க. ராம்ஜன் கையில் ஒரு பாட்டில் வச்சுட்டு குடிச்சிட்டு வர்றான் சாராயம் போல. ஃபகத்தும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே, சரி இதை நீயும் குடின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்றான். அப்போ ஃபகத் கேட்குறான், உன்னால பியூட்டி உண்மையிலே ஃபாரின் அனுப்பி வைக்க முடியுமா, இல்லை அவளை ஏமாத்த ட்ரை பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ராம்ஜனும், போலீஸ் கிளியரன்ஸ் எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிடுச்சுன்னா நான் கரெக்டாக அவளுக்கு விசா எடுத்து அனுப்பி வச்சுருவேன் சொல்லிடுறான். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு, இதுக்கப்புறம் நான் யாரையுமே அனுப்பி வைக்கிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் இன்னொரு விஷயமும் கேட்குறான், நீ பியூட்டியை மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபகத் ஒன்றுமே சொல்ல அப்படியே அமைதியாக இருக்கான். பின்னாடி காட்டினா கிஃபாயத் ரஹ்மான்ட்ட சொல்கிறான், இது நம்ம பையனோட டெட் பாடி இல்லைன்னா அப்போ அசீர் உயிரோட தானே இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறான். கட் பண்ணால் இவங்க டெகாவுக்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கேட்டால், இந்த ரெட் பாடி எல்லாம் வச்சுட்டு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே அவன்கிட்ட போய் கேட்டால், சார் நாங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரி சார், நீங்கள் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போங்கன்னு சொல்கிறான். ஹோம் மினிஸ்ட்ரியில் போய் கேட்டால், நாங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் அதுக்கான ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஹெல்த் மினிஸ்ட்ரிகிட்ட போனால், சார் நாங்கள் ஹெல்த்துக்கான ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு மெடிக்கல் காலேஜ் போயிட்டு அங்கே போயிட்டு இதை டிஸ்போசல் பண்ணிடுங்கன்னு சொல்கிறான். அங்கே மெடிக்கல் காலேஜ் போயிட்டு கேட்டால், இந்தமாரி டெட் பாடிஸ்லாம் நாங்கள் எரிக்க மாட்டோம் சார், இது எங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி சொல்கிறான். ராம்ஜன் ஃபகத்துக்கிட்ட சொல்கிறான், சார் நம்ம பேசாமல் ஏர்போர்ட்டே போயிடுவோம், அங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்போன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அங்கே டெக்கா ஏர்போர்ட் போயிட்டு அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டால், அவன் சொல்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் இறக்கி தான் விடுவோமே தவிர திருப்பி ஏற்றுற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது, இந்த டெட் பாடி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நடு ரோட்டில் உட்காந்துருக்காங்க. கிஃபாயத் ஃபகத்தை பார்த்து சொல்கிறான், உங்களை மாரி தான் என் பையனும் இருப்பான், உங்களோட ஏஜ் தான் இருக்கும்னு சொல்கிறான். ஃபகத்தும் உங்களுக்கு ஒரே ஒரு பையனான்னு சொல்லி கேட்குறான். கிஃபாயத்தும், எனக்கு 3 பசங்க சார், ஆனால் எல்லாருமே பிறந்தோன்னே இறந்துட்டாங்க, கடைசியாக தான் இவன் பிறந்தான், இவனை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருந்தோம், இப்போ எங்கே இருக்கானே தெரிலங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் சொல்கிறான், இந்த பாடி அவனோடது இல்லைன்னா அப்போ அவன் எங்கேயாவது உயிரோடு தானே இருக்கணும், சீக்கிரம் அவன் என்கிட்ட பேசுவாங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த டைமில் டிரைவர் வந்து சொல்கிறான், ரொம்பவே நாறுது, இதுக்கப்புறம் என்னால் எங்கேயுமே வர முடியாது, என்னை ரிலீவ் பண்ணி விட்டுருங்க நான் போகிறேங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபகத்தும் திட்டுறான், நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, இதை முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டக்குன் டிரைவர் திரும்பி பார்க்குறான், கிஃபாயத் எங்கே எங்கேன்னு சொல்லிட்டு அப்படி கத்துறான். ராம்ஜனும் வந்து ரொம்ப பயந்தளாதான், அந்த டெட் பாடிக்கான ரிப்போர்ட் எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கு, இப்போ போலீஸ் வந்து கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி பதறான். டக்குன் ஃபகத் வந்து அவன் திட்டான், டேய் நானே ஒரு போலீஸ் தான்டா, நான் இருக்கல உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி கேட்குறான். டக்குன்னு அப்போ தான் ராம்ஜனுக்குமே தெரியுது, சரி ஓகே நம்ம கூட ஒரு போலீஸ் இருக்கார்ல, சரி ஓகே கூல்டவுன் கூல்டவுனுங்கிற மாதிரி அமைதியாகிறான். அப்புறம் கொஞ்சம் போல ஈவினிங் ஆகுது, அப்பயுமே பார்த்துட்டு இருக்காங்க, நைட்டுமே ஆகிடுது, சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
ரஹ்மான் டக்குன் கிஃபாயத் வராரு வராருங்க மாதிரி சொல்றான். கிஃபாயத் கையில ஏதோ ஒன்று இருக்கு, அதெல்லாம் ராம்ஜன் பார்க்காம டக்குன்னு அடிச்சிடறான் மூஞ்சிலேயே. அப்புறம் ஃபர்கான் தான் இடையில புந்து அப்படி ஸ்டாப் பண்றாங்க. எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கிஃபாயத் சொல்றான், ரொம்ப ஸ்மெல்லா வருது இல்ல, ஸோ அதனாலதான் ஊதுபத்தி வாங்க போயிருந்தேன், அப்புறம் கொஞ்சம் டீஎல் ஐஸ் இதெல்லாமே தான் வாங்க போயிருந்தேன்னு சொல்றான். இதெல்லாமே போட்டா கொஞ்சம் ஸ்மெல்லு கம்மியாகும்ல, அதனாலதான்ங்கிற மாதிரி சொல்றான். ராம்சன் சொல்றான், இது ஒன்றும் பையன் இல்லையா, ஏன் அப்படி போட்டு உயிரை வாங்குற, இவன் நார்னா என்ன நாராட்டி உனக்கு என்னங்கிற மாதிரி திட்டுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்கானோட போனுக்கு வந்து கிடோஸ் போன் பண்றான். ஃபர்கானா அப்படியே நடந்த விஷயத்தெல்லாமே சொல்றான். கிடோஸ் கேட்கிறான் பக்கத்துல ராம்ஜான் இருக்கானான்னு சொல்லிட்டு. ராம்ஜான் இருக்கான்னு அப்புறம் பக்கத்துல கொடுக்குறான். கிடோஸ் ராம்சன்ட்ட என்ன சொன்னான்னு தெரியல, ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரியே இருக்கு, ஒரு மாதிரி அழுகுற மாதிரியே இருக்கான். கிஃபாயத்துட்டு சொல்றான், கிடோஸ் வந்து துபாயில இருக்கக்கூடிய நம்ம எம்எஸ்சிட்ட பேசியிருக்கானா, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அசின் இறந்தது உண்மைதான்னு சொல்லிட்டு. பாய்லர் ஒன்று வெடிச்சதுனால 6 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே டெட் பாடியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நம்மள்கிட்ட வந்த டெட் பாடியில் வந்து நம்ம பையனோட ஐடென்டிட்டி எல்லாமே இருந்திருக்கு, ஸோ அதனால தான் அனுப்பி வச்சிருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த பையன் அனாத போல, அதனால தான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல, மிச்சம் உள்ள பாடிஸ்லாம் அங்கேயே எரிஞ்சு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கிஃபாயத்தும் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக இருக்கான். அப்புறம் சொல்கிறான், ஒரு மனுஷனுக்கு அவனோட பேர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, என்னோட பையன் இறந்துட்டாலங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராம்ஜன் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். கிஃபாயத் சொல்றாரு, எங்களுக்கு நீங்க எவ்வளோ உதவி பண்ணிட்டீங்க, இந்த ஒரு உதவியும் பண்ணிருங்க, இந்த ரெட் பாடி என்னோட ஊர்ல வந்து சேர்த்துருங்க, நானே என் பையங்கிற மாதிரி எரிச்சிடறேன்னு சொல்றான். எந்த மதமா இருந்தா என்ன, இந்துவா இருந்தா என்ன, கருப்பா இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா என்ன, கிறிஸ்டியனா இருந்தா என்ன, அவனை என் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு கடைசி மரியாதை நானே பண்ணிடுறேன் என் பையங்கிற முறையிலங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு சுத்திரி எல்லாருமே கண்கலங்கிறாங்க. அதோட இந்த படமுமே முடியுது. இந்த படம் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை யாரும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாத படம் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.